அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு வெளியான புதிய தகவல். இளைஞரை கடத்தி சென்று தாக்குதல் நடத்திய போதைப்பொருள் விற்பனையாளர். அம்பாறையில் மர்மமான முறையில் உயிரிழந்த மாணவன் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்தில் மீண்டும் அமைதியின்மை, கைதிகள் தப்பியோட்டம். மட்டக்களப்பில் சக்தி வாய்ந்த மோட்டார் குண்டுகள் மீட்பு. இலங்கையில் குறிவைக்கப்படும் தேரர்கள், மற்றொருவர் மீது துப்பாக்கிச் சூடு. நுவரெலியாவில் அதிகாலையில் துகள் பனிப்பொழிவு. யாழில் அதிக போதை பாவனையால் மீண்டும் ஒருவர் உயிரிழப்பு. காலநிலை தொடர்பான அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் அரசு உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சம்பள அதிகரிப்பு போதுமானதாக இல்லாததால் இது தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து எதிர்வரும் வாரத்தில் தீர்மானிக்க உள்ளதாக அரசு மற்றும் மாகாண அரசு சேவை சங்கங்கள் தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கு 20,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குமாறு கோரிக்கை விடுப்பதாக அதன் இணைப்பாளர் சந்தன சூரியராஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி மாதம் அரசாங்கம் வழங்கியுள்ள 5,000 ரூபாய் கொடுப்பனவு ஏப்ரல் மாதம் வழங்க வேண்டிய மீதி 5,000 ரூபாய் கொடுப்பனவு எமக்கு போதாது. உழைக்கும் மக்கள் குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் கொடுப்பனவு உயர்வுக்காகவே போராடினார்கள். எதிர்வரும் 29ஆம் தேதி கொழும்பில் அரசு மற்றும் மாகாண தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடுகின்றன. தற்போதைய வாழ்க்கை செலவு ஏற்றவாறு நியாயமான சம்பள அதிகரிப்பு அல்லது கொடுப்பனவுகளை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தற்போதைய பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு ஹோட்டல் தொழிலை பராமரிப்பது சிரமமாக உள்ளதாக ஹோட்டல் பணியாளர்கள் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. தமது தொழில்துறையினர் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை கவனம் செலுத்தவில்லை என அதன் தேசிய அமைப்பாளர் ஜெயதிலக ரணசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தகராறு காரணமாக போதைப்பொருள் விற்பனையாளர் ஒருவர் இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று தாக்குதலுக்கு உட்படுத்தி வீதியில் விட்டு சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக புத்தளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட விற்பனையாளர் இளைஞருக்கும் ஒருவருக்கும் இடையில் சில நாட்களாக தனிப்பட்ட ரீதியில் தகராறு ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணிக்கு சந்தேகிறவர்கள் சிலர் குறித்த இளைஞரை கடத்தி சென்று வீடொன்றுக்குள் வைத்து அவரை தாக்கியுள்ளனர். அதன் பின்னர் அதிகாலை 5:30 மணிக்கு வீதியில் விட்டு சென்றுள்ளனர். காயமடைந்தவர் பிரதேசவாசிகளின் உதவியுடன் புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதே சமயம் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏனைய சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புத்தளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மத்ரசா பாடசாலை மாணவனின் மர்மமான மரணம் தொடர்பில் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் விசாரணை மேற்கொள்வதற்காக 5 பேர் கொண்ட குழு ஒன்றினை நியமித்துள்ளது. நீதிக்காட மையம் அமைப்பின் தலைவர் சட்டத்தரணி ஜக்பி எச் இஸ்மாயில் உள்ளிட்ட இதர தரப்பினரால் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த மத்ரசா தொடர்பில் அக்குழு துரித விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. இந்த விசாரணையை முன்னெடுக்கும் குழுவில் அம்பாறை மாவட்ட செயலகத்தின் அதிகாரி மற்றும் பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் 4 அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அங்கம் வகிக்கின்றனர். குறித்த சம்பவ தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் இவ்விடயம் தொடர்பில் முழுமையான அறிக்கை ஒன்றினையும் அக்குழுவினர் வெளியிட உள்ளனர். அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது சந்தை வீதியில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் நடாத்தப்படும் மத்ரசா ஒன்றில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் MS முசப் வயது 13 எனும் மாணவன் தூக்கில் தொங்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டு
சாய்ந்தமர்ந்து பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி பகுதியை சேர்ந்த மாணவரே இவ்வாறு உயிரிழந்தார். மேலும் குறித்த மாணவனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மத்ரசா நிர்வாகியாகிய மௌலவி கைது செய்யப்பட்டதுடன் மன்றின் உத்தரவுக்கு அமைய விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்தில் இரு குழுக்களுக்கு இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து கைதிகள் குழுவொன்று அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிக்கந்தை கந்தக்காட்டு புனர்வாழ்வு நிலையத்தில் மீண்டும் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து அங்கிருந்து 50 கைதிகள் நேற்று புதன்கிழமை இரவு தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு தப்பி சென்றவர்களில் சிலர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வு மைய ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்தில் அண்மையில் இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் பலர் தப்பி சென்ற நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பட்டிருப்பு பாலத்தின் கீழிருந்து 2 சக்தி வாய்ந்த மோட்டார் குண்டுகளை மீட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, மட்டக்களப்பு வாவியின் பட்டியிருப்பு பகுதியில் காடத்தொழிலில் ஈடுபட்டிருந்த காடத்தொழிலாளர் ஒருவரின் வேலையில் இந்த இரு குண்டுகளும் ஆற்றிலிருந்து அகற்றப்பட்டுள்ளன. அதனை அவதானித்து குறித்த காடத்தொழிலாளர் களுவாஞ்சிக்குடி காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் அவ்விடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் 2 குண்டுகளையும் மீட்டுள்ளனர். இவ்விரு குண்டுகளும் 9 இன்ச் அளவை கொண்ட மோட்டார் குண்டுகள் என தெரிவிக்கப்படுகின்றது. நீதிமன்ற உத்தரவை பெற்று குண்டு செயலிழக்கும் பிரிவினரை கொண்டு இக்குண்டுகள் செயலிழக்கம் செய்யப்படவுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கடந்த யுத்த காலத்தில் பட்டிருப்பு பாலத்தில் இரு மரக்கிலும் ஸ்ரீலங்கா இராணுவ வீரரின் பாதுகாப்பு காவலரன்கள் இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கொரோனாவில் டொடமஸ்கஸ்லந்து உடத்தாப்பள பிரதான விகாரையில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விகாரை பீடாதிபதி கருணாவே தேரரின் வரவேற்பறையில் உள்ள ஜன்னல் ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. விடுதியில் வேறு இடத்தில் தேரர் உறங்கிக் கொண்டிருந்ததால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நுவரெலியாவில் இன்று அதிகாலையில் பல்வேறு பகுதிகளில் துகள் பனிப்பொழிவுடன் கூடிய காலநிலை ஏற்பட்டுள்ளது. நுவரெலியாவில் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் பனிப்பொழிவு காணப்படும் நிலையில் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நுவரெலியா நகரில் உள்ள பூங்கா தேயிலை தோட்டங்களில் பனிப்பொழிந்து காணப்படுகின்றன. அங்கு நிலவும் மாறுபட்ட காலநிலை சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்ந்துள்ளதால் அவர்களின் எண்ணிக்கையிலும் அதிகரிப்பு காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் பனிப்பொழிவால் தேயிலை, மரக்கறி மற்றும் மலர் உற்பத்திகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை இரவு நேரத்தில் மலையகத்தில் கடும் குளிரான காலநிலையும் பிற்பகல் நேரங்களில் கடும் உஷ்ணமான காலநிலையும் நிலவுகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழில் அதிகளவு போதை மருந்தை ஊசி மூலம் ஏற்றியதில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழோட்டுமடம் பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் ஓட்டுமடம் பகுதியில் திடீரென உயிரிழந்த குறித்த இளைஞனின் மரணம் தொடர்பில் நேற்று உடற்கூற்று ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. இதன் போது ஊசி மூலம் அதிகளவு போதை மருந்தை ஏற்றியமையே இளைஞனின் மரணத்துக்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. அதேபோல உயிரிழந்த இளைஞரின் உடலில் போதை ஊசி மருந்து ஏற்றிய அடையாளமும் காணப்பட்டுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. மேலும் மரணம் தொடர்பான விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய மத்திய சப்ளகமுவ மேல் மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
இதேவேளை நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20-30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் காற்று வீசும். கொழும்பு தொடக்கம் புத்தளமூடாக மன்னார் வரையான மற்றும் காலி தொடக்கம் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 40-45 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.